உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. தூங்காதே தம்பி தூங்காதே படத்துக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? தூங்காத தம்பி தூங்காத ஆக்சுவலாக படத்துக்கு வந்து எனக்கு அவங்க கன்சர்னில் பேசுனது 3 days ஒர்க்கு தான் சொன்னாங்க. 3 நாள் தான் ஒர்க் இருக்கும். சும்மா ஒரே ஒரு பாட்டு, ஒரு 2 scenes தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கேரக்டர் இல்லைன்னா சரி, என்ன இருந்தாலும் கமல் சார் கூட நடிக்கிறோம். அது ஒரு கேரக்டராக இருந்தாலும், ஒரு சாங்காக இருந்தாலும் இட்ஸ் எ கிஃப்ட். ஸோ ஓகே, ஃபஸ்ட் டே ரொம்ப அழகாக சமத்தா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போனோன்னு ஃபஸ்ட் டே வந்து எடுத்தது சும்மா நிற்காதீங்க சாங் தான் எடுத்தாங்க. அங்கும் ஒரு சின்ன ட்ராமா பண்ணேன். போன உடனே அவர் புலிசரோ ஜாமா மூமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நான் அப்படி ஒரு சேடாக ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமல் சார் வந்தார். என்ன சோகமாயிட்ட, என்ன ஆச்சு, ஏன் டான்ஸ் தெரியாதா உனக்கு? தெரியாது சார். என்ன பண்ண போகிறேனே தெரியாது சார். ஒன்று ஒன்று நினைக்கிறப்ப திட்டு வாங்குவேனா என்ன வாங்குவேனே தெரியல, பயமாக இருக்கு. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும், பார்த்து பார்த்து பண்ணிவிடு, அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருக்கேன், நான் உனக்கு தைரியம் சொல்கிறேன். சரி சார், ஏதோ நீங்கள் இருக்கு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு போய் சொல்கிறமேனு தோணல உங்களுக்கு? இல்லை சார், ஆறணும்னு தோணுச்சு. அதனால் போய் காலெலாம் கும்பிட்டுட்டு சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மூமெண்ட் காட்டினாங்க. தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங் எல்லாம் பார்த்து, ஓ இப்படியா இப்படியா அப்படியா எல்லாம் கொஞ்சம் பண்ணேன். பில்டப் எல்லாம் கொடுத்து சரி டேக்குன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு டேக்கு அடி முடிச்சுட்டேன். ஃபஸ்ட் டேக் ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கமல் சார் கிட்ட வந்து பட்டுன்னு முதுகில் போட்டார். உனக்கு டான்ஸ் தெரியும்ல? தெரியும் சார். பின் ஏன் இந்த ரீல் ஊட்ட? இல்லை சார், உங்கள் முன்னே ஆடுறோம், அந்த பயம் கூட இல்லாமல் ஆடினா நல்லா இருக்காது சார். நீ எனக்கே கலாட்டா பண்ணுறியா, நீங்கள் டான்ஸ் தெரியாதுன்னு போய் தானே சொன்னேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா மூமெண்ட்ஸும் அவர் தகுந்த மாதிரி நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த பாட்டில் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அதை கட் பண்ணி பார்த்தாங்க. சாங் ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் செட் சீன் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஜெயபாத்ரி அவ்வளோ குள்ளும், அமிதாப் பச்சன் எவ்வளோ நீ, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லையா, இந்த டைலாக்ஸ் எல்லாம் போய் ஃபஸ்ட்டே டாக்கி போர்ஷனுக்கு வந்தப்போ எல்லா டைலாகும் ஃபஸ்ட் டேக் ஓகே பண்ணி அவங்க சொன்னதை விட இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து விசு சார் தான் எழுதினார் டைலாக். அதுக்கு அப்போது சரவணன் சார் சொன்னாரா, இந்த பொண்ணு நல்லா ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா, இவளுக்கு இந்த கேரக்டரை வந்து இன்னொரு 7-8 days வர மாதிரி எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த 3 நாள் கேரக்டர் எனக்கு 10 நாள் கேரக்டர் ஆகிடுச்சு. 10 நாள் கேரக்டர் ஆக்கிட்டாங்க. அதை சாங் ரொம்ப நல்லா வந்தது. இந்த சாங்கை வச்சு தான் ராதாவை வெறுப்பேற்றுவாங்களா, அது மாதிரி அந்த பொண்ணு அந்த சாங் ரொம்ப நல்லா ஆடிட்டு போயிட்டா நீ ஒழுங்காக ஆடலைன்னா அப்புறம் நீ சரியாக ஆடலைன்னு வரும். இந்த மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ணி கம்பேர், இது எனக்கு தெரியாது, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்புறம் இந்த சீன்ஸு, இன்னும் எக்ஸ்ட்ரா சீன்ஸு, வில்லன் கிட்ட போய் பேசுறது, கமல் சார் கூட பேசுறது, இதெல்லாம் எடுக்கிறப்போ தே வெரி ஹாப்பி வித் மை ஒர்க். ஸோ அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்தோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு, ரஜினிகாந்தோ சாரோட நடிக்கிறப்ப எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. பஞ்சு அண்ணா சார் படம் புக் பண்ணுறப்ப கல்யாணம் ஆகலை, பட் ஷூட்டிங் கமெண்ட்ஸ் பண்ணுறப்ப ஐ வாஸ் மேரிட். ஸோ நானும் என் கணவரும் தான் ஊட்டியில், ஐ மீன் ஊட்டியில் மேட்டுப்பாளையத்தில் தான் ஷூட்டிங் முடியுது. ஸோ அங்கே போவோம். அங்கே போனப்போ ஈ வாஸ் டெல்லிங், ஆஹா நீ ஹீரோயினாக என் கூட நடித்து கல்யாணம் ஆகாமல் நடிச்சிருப்பேன், நான் என் சந்தோஷப்பட்டேன், நீ கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு வந்திருக்கியான். ஏ அப்படி இல்லை சார். ஸோ அவரோட நடித்த அனுபவம் இஸ் அ கிரேட் திங். அவரை பார்த்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். இஸ் தி சிம்பிளிசிட்டி அண்ட் அ வே யூஸ் டு ட்ரீட் பீப்புள், இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம். ஆக்சுவலாக கமல்ஹாசன் ரஜினிகாந்தோட தொடர்ந்து பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? தெரியல சார், ஒருவேளை கமல்ஹாசன் சார் வேணான்னு சொல்லியிருப்பாரு, தெரியல. வேணா சொல்லிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். மேஜர் சார் என்னை 3 படத்துக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 2வது படம் வாஸ் தட்
உருவசி பண்ணாங்க அந்த நிமிடமா. ஆமாம், அந்த ஒரு நிமிடம் அந்த படத்துக்கு ஆக்சுவலாக நான் தான் பண்ணுறதா இருந்தது. பண்ணுறதா இருந்தப்போ இவர் மேஜர் சார் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சுலக்ஷணாவே வச்சு பண்ணலாமான்னு. என்னவோ தெரியல, ரஜினி ஐ மீன் கமல் சார் ரெஃப்யூஸ் பண்ணதா. அதுக்கப்புறம் அவங்க ஊர்வசி அம்மா பண்ணாங்க. ஸோ அதனால் எதுக்கு வேணான்னு சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரஜினி படங்கள் ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? ரஜினி படங்கள் தெரியல, அந்த மாதிரி கேரக்டர் அமைஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நான் ஐ டோன்ட் பி இன் கான்டாக்ட் வித் எவ்ரி ஒன், ஃபோன் பண்ணி எனக்கு உங்கள் படத்தில் சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒர்க்கு கொடுங்க, இன்றைக்குமே லைஃப்பில் யாரையுமே கேட்டதில்லை. ஒர்க்கு வர மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டே வந்தேனே ஒழிய தே வாஸ் நோ ஃபேவரிசம் ஃபார் மீ. அதனால் ஒரு வேளை அப்படி இருக்கலாம். ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு படம் நாலு படம் அப்படி பண்ணேன், இன்று நீ நாளை நான் பண்ணேன். அது கூட சரிதா மேம் பண்ண கேரக்டரை தான் அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் நான் தொடர்ந்து பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற கேரக்டர் நான் கரெக்டாக பண்ணிட்டு வந்தேன், அது போதும் தான் நினச்சிட்ருந்தேன். அண்ட் ஐ டென்ட் ஹாவ் மச் பப்ளிசிட்டி, நிறைய பப்ளிசிட்டியோ இல்லை அடிக்கடி ஃபோட்டோஸோ மேக்சின்ஸில் போட்டோ இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. வர மாதிரி எனக்கு படங்கள் வரும், வாட் எவர் இட் கம்ஸ், இஃப் ஐ லைக் இட் ஐல் டூ இட். நீங்கள் இயல்பிலேயே துருதுருப்பான ஒரு நடிகையா? இல்லை சார், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, முக்க பீஸ் மாதிரி தெரியல. ஏன் நீங்கள் இவ்வளோ கலாட்டா பண்ணிருக்கீங்க, கமல்ஹாசனையும் கலாட்டா பண்ணிருக்கீங்கன்னா? இல்லை, பேசு அவ்வளோதான், மற்றபடி ஐம் வெரி சைலண்ட் பர்சன், கப்சிப்பாக இருப்பேன். உங்களுடைய படங்கள் எல்லாம் உங்களுடைய சொந்தக்காரர்களில் பேசியிருக்கீங்களா? மோஸ்ட்லி படங்கள் பேசு. முதல் படத்தில் முதல் படமும் துள்ளனை போச்சு நான் தான் பேசினேன், துள்ளனை போச்சு நான் தான் பேசினேன். அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து டைம் இல்லாமல் போனதப்போ அவங்க அனுரா தான் பேசினாங்க சில படங்கள். நானே வந்து இவங்களுக்கு அமலாக்கு டப் பண்ணியிருக்கேன், மைத்திலி என்னை காதலி இந்த படங்கள் தொடர்ந்து அம்லா மேம்க்கு ரொம்ப படங்கள் டப் பண்ணி கொடுத்துருக்கேன் தெலுங்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரேவதிக்கு புன்னகை பேசினேன், அவங்க அப்போ டப்பிங் பேச வரமாட்டேனாங்க. ஸோ அந்த முன்னாடி முதல் படத்துலலாம் பேசியிருக்காங்களா? பேசினாங்க. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆன டைம்னு நினைக்கிறேன், டப்பிங்க்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. சொல்லி சார் பாலச்சந்தர் சார் சொன்னார், உன் வாய்ஸ் நல்லாயிருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு, இதான் ஃபஸ்ட் டைம் வெளியும் இன்னொருத்தருக்கு பேசுகிறேன்னா. தென் அந்த வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, இட் வாஸ் குட். அந்த இங்கிலீஷ் ஸ்லாங்கு எல்லாமே அவங்களுக்கு பொருத்தமாக இருந்தது. அந்த கொஞ்சம் நாள் எடுத்துருச்சு, பிகாஸ் நமக்குன்னா நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், இன்னொருத்தருக்கு பேசுகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறோம் அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், டப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டுருந்தேன், நான் அந்த ஆர்டிஸ்ட் பேரை சொல்ல விரும்பலை. அவங்க, ஏ மேடம் நீங்கள்லாம் டப்பிங் பேச வந்துட்டா எங்களெல்லாம் இனி யார் கூப்பிடுவாங்க, ஒரே ஒரு டைலாக் அடித்தாங்க. நான் அப்படியே பார்த்தேன், என்ன சொல்ல வரீங்கன்னு. உங்களுக்கே நீங்கள் டப்பிங் பேசலைனாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு டப்பிங் பேசுவோம், நீங்களே அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கும் பெரிய ஆர்டிஸ்ட்டும் கூப்பிடுறப்போ உங்களுக்கு தானே மார்க் ஜாஸ்தி போடுவாங்க, டேலண்ட்டுன்னு உங்களுக்கு தானே போடுவாங்க, அப்போ என்ன சொல்ல வரீங்க, இல்லை நீங்கள் பேசாமல் அந்த வாய்ப்பும் எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு அன்றைக்கி டிசைட் பண்ணிட்டேன். யாருக்கும் பேச வேண்டாம். அப்படியா? அதனால தான் அதுக்கப்புறம் என் படம் அதுக்கப்புறம் அதுக்காக தான் விட்டுட்டேன். ஐ ஃபெல்ட் ஹர்ட், யாரோ பொழப்பில் நம்ம மண்ணள்ளி போடுறோமோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ தட் டே ஐ டிசைடட் ஐ வில் நாட் டப் ஃபார் எனி அதர் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டேன். கதாநாயகியாக உங்களை படத்தில் பார்த்தபோது எந்த படத்தில் அடடா சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது? அதுக்கு எங்கள் வாத்தியார் படம் தான், கே பாலச்சந்திர சார் படம் தான். ஒரு முழுமையான ஒரு கேரக்டர், கண்டிப்பாக அவர் அந்த கேரக்டருக்கு எனக்கு போட்ட கண்டிஷன்ஸு, குண்டா இழைக்கக்கூடாது, முடிவெட்டக்கூடாது, இழைக்கக்கூடாது, அப்புறம் வந்து மேக்கப் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மேக்கப் யூஸ் பண்ணணும். நான் நினைக்கிற பைரவி நீயா இருக்கணும், என் கற்பனையில் இருக்கிற ஒரு கேரக்டர் நீயாவே இருக்கணும். ஸோ அல்டிமேட்லி அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படலை. அவர் செட்டில் எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா, அவரே பருப்பு சாதமும் போட்டு ஸ்பூனும் போட்டு சாப்பிடவும் சொல்லி கொடுத்துருவார். அதனால் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ரெயின் இல்லை, என்ன கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அது இருந்ததுன்னா அந்த ஸ்கூலில் பாஸ் ஆகிட்டா எந்த ஸ்கூல்லையும் பாஸ் ஆகிட்டோம். எதனால் அந்த பாத்திரத்துக்கு உங்களை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னார் அவர்? இல்லை, நான் அவர் தத்தி மாதிரி இருந்தேனா அதனால தேர்ந்தெடுத்தாராம் சொல்லியிருக்காரா? அவர் சொல்லியிருப்பார், சொல்லியிருக்காரு. உன்னை பார்க்க போன குட்டி மாதிரி இருக்க, கொஞ்சம் கூட கொஞ்சம் எல்லா அறிவுகளும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு அறிவு கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கேன் பாரு.
நானும் ஆஹா சரி, அது புரிஞ்சாலும் புரியலன்னா ஒரு சிரிப்பு, இதை தவிர வேற ஒன்றும் வராது. உங்களுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் சிந்து பேர். ஆமாங்க, அந்த படத்தில் நடிக்கும்போது அப்படி ஒரு பெயர் அந்த படம் வாங்கி தருவோன்னு உணர்ந்தீங்களா? ஃபஸ்ட் ஃபஸ்ட் சிந்து பைரவி நான் நடிக்க போகிறேன்னு எனக்கு அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வந்தேன். சார் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்தேன், அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டார், சார் இந்த ரெண்டு மாதம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஸோ இந்த ரெண்டு மாதம் கழிஞ்சு ஐ வில் ஒர்க் ஃபார் யூன்னு சொல்லிட்டேன். அப்போ வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ரெண்டு மூணு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் ஃபோனு உட்கார வச்சு, நீ கேபி சார் படமாக நடிக்க போகிற? ஆமாம். உன்னை வந்து ஏகேஎம்னு திட்டுவார். ஏகேஎம்னா என்ன? அறிவு கட்ட முண்டோன்னு திட்டுவார். அப்படியா அப்படியா திட்டுவாரா? அப்புறம் வந்து எல்லார் முன்னாலேயும் உன்னை வந்து செம்ம காய்ச்சி காய்ச்சுவார். அவர் சொல்கிற எக்ஸ்ப்ரெஷன் நீ பண்ணலைன்னா அவ்வளோதான், நர்வஸ் ஆகிடுவேன். நீ முதல்ல அங்கே போய் நிற்கிறப்போ உனக்கு கடுகடுகடான்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாலு பேர் எனக்கு நல்ல பெரிய மனுஷங்க அட்வைஸ் பண்ணாங்க. தட் இஸ் நான் அங்கே போய் ஃபங்க் ஆகிடணும், அப்படியே பிளாக் ஆகிடணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போனேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், எல்லாம் பண்ணிக்கிட்டேன், கை வேர்க்குது, கால் வேர்க்குது, என்னவோ டிஸ்டர்பன்ஸ் இந்த மைண்டில் கேரி ஆகுது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் போயிட்டே இருக்கு. அவர் அந்த டைமில் பார்த்துட்டு நீ உள்ளே இருந்து வரமா டைனிங் டேபிளில் பாட்டிலில் வைக்கிற, அதுக்கப்புறம் கேபி சாரோட பேசுகிற, அதுக்கப்புறம் ஏதோ எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற, அப்புறம் திரும்பி ஃப்ரிட்ஜிலேருந்து ஏதோ எடுக்கிற, திரும்பி இது டப்பாலில் வைக்கிற, திரும்பி நீ உள்ளே போகிற, திரும்புகிற, பேசுகிற. ஒன்று டைலாகாவது இருக்கணும் இல்லைங்களா? ஆக்ஷனாவது ஒன்று தனியாக பண்ண சொல்லணும். இது என்ன, ஆக்ஷனும் பண்ணணும், டைலாகும் பண்ணணும், இந்த பொருள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்புறம் அதை எடுத்து திரும்பி ரிவர்ஸ் வைக்கணும், திரும்பி இங்கே வரணும், பேசணும். ஒன்று டைலாக் வந்தால் எனக்கு மூமெண்ட் வரமாட்டேங்குது, மூமெண்ட் வந்தால் பொருளை மாற்றணும். ஏன்னா எல்லாமே வந்து மைண்டில் வந்து பிளாக் ஆகிருந்தது. நீ எது பண்ணாலும் தப்பாக தான் வரும், தப்பாக தான் வரும், நீ இன்னைக்கு காலின்ற மாதிரி, நீ இன்னைக்கு அவ்வளோதான்ற மாதிரி பார்த்தார். ரெண்டு மூணு டேக் பார்த்தாரு, அப்புறம் தனியாக கூப்பிட்டாரு, உன்னை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க இல்லை? ஆமாம் சார், பண்ணியிருக்காங்க சார். என்னெல்லாம் தப்பு தப்பாக சொன்னாங்க என்னை பற்றி? தப்பு தப்பாக சொல்ல சார், நீங்கள் டென்ஷன் படுத்தி விட்டுடுவீங்க, அடிச்சிருவீங்க, ஏகேஎம் எல்லாம் திட்டுவீங்க சார். என்ன திட்டாதீங்க சார், நீங்கள் பண்ணது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ணிடுறேன். சார் இன்றைக்கி ஷூட்டிங் பண்ணுற மூடி இருக்கா இல்லையா உனக்கு? இருக்குது சார். அதுக்கே என்ன சார், இப்போ நீ ஒன்று செய்கிற, கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கிற, கண்ணை மூடிட்டு இது என்னால் முடியும், இது முதல்ல ஒரு நீ உன்னோட ஆக்ஷன் பிளான் பண்ணிக்கும், அதுக்கு மேலே நீ உன்னோட டெவல் இதுவும் பிளான் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தார். ஒரு வேளை கேக் தப்பாக போச்சுன்னா கூட திரும்பி எடுக்கலாம், அப்படியும் தப்பாக போச்சுன்னா நாளைக்கு எடுக்கலாம், உனக்கு நிறைய நான் ஃப்ரீடம் தரேன் இதுக்கு. சரி சார்னு சொல்லி என்னவோ ஒரு இல்லை இல்லாத ஒரு தைரியம் மனசில் வந்தது, ஒரு சாமியாண்ட மாதிரி ஏதோ ஒன்று வந்தது. கரெக்டாக உள்ளே வந்தேன், டேப்பை எடுத்து வச்சேன், அதை எடுத்து வச்சேன், அப்படி டமாலில் வச்சேன், உள்ளே போனேன். அப்போது கேட்டால் சண்டை போட்ட டேக் ஓகே ஆகிடுச்சு. சூப்பர். அது மனசில் தைரியம் கம்மியானதால் அதுலேருந்து சொல்லிட்டாரு, நீ இனிமேல் ட்ராக்குக்கு வந்துட்ட, நீ இனி உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிப்போ, உன்னை நான் திட்டவே மாட்டேன். இன்னும் திட்டாததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் எம்எஸ்விஷ்ணாதன் மருமகள், அதனால் திட்டமாட்டேன்ட்டார். உங்கள் அப்பா மாமனார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் நீ எனக்கும் மருமகள் தான், அதனால் உன்னை திட்டி உன்னால் வச்சு பாக்கி எல்லாரையும் திட்டுவேன், நீ அதை கண்டுக்காது. எனக்கு ரொம்ப ஆசை சிவகுமார் சார் திட்டு வாங்குறப்ப ஆசை, ஹாசினி திட்டு வாங்குறப்ப ஆசை, ஆஹாஹான்னு நினச்சிப்பேன், நான் திட்டு வாங்கலையே, நான் திட்டு வாங்கலையே. ஆனால் என்னை மட்டும் அந்த படம் முடிகிற வரைக்கும் இன்னவர் ஒரு வார்த்தை என்னை திட்டினதில்லை. ஏன்னா அவர் சொன்னதை விட கொஞ்சம் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக பண்ணி விட்டுடுவேன். அதனால் ஹி நெவர் யூஸ் டு ஷவுட் அட் மீ அட் ஆல். அந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சின்னு எதை சொல்லுங்க, நடிச்சதில் லதா மங்கேஷ்கர் அவங்களுக்கு பருப்பொடி அரைச்சி கொடுக்க போகிறா. ரிமார்க்கபிள். இன்னும் கூட அந்த லதா மங்கேஷ்கர் இப்போ இல்லை, ஆனாலும் அந்த டைலாக் இன்னும் ஓடிட்டே இருக்கும். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் டைலாக்ஸ் ஐ ஸ்போக்கன். இந்த படத்தை திரையில் பார்த்தபோது எப்படி ஃபீல் பண்ணீங்க? வெரி ஸ்டன்னிங். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் ஃபாதர்லோ அவங்கெல்லாம் ப்ரீம் ஷோ போட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் பத்து பேருக்கு போட்டாங்க ஷோ. அது பார்க்குறப்போ அவர் வந்து ரொம்ப அப்பாவை இந்த கங்கராஜுலேட் பண்ணி, மருமகள் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா, ரொம்ப நல்ல மருமகள், அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஷோ போட்டாங்க. அப்போ ஹி வாஸ் ஹாப்பி, எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டெல்லாம் கை கொலுக்கி, ஷி ஹஸ் டன் அ குட் ஒர்க், நடிப்பை மட்டும் நிறுத்திடாதீங்க, குழந்தை பெற்றுக்க போகிறோம், அது பெற்றுக்க போகிறோம்னு சொல்லி, டோன்ட் ஸ்டாப் அ ஒர்க், லெட் அ ஒர்க், ஷி இஸ் அ குட் ஆர்டிஸ்ட்,
இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் சொல்லி கலெக்டராக லீட் பண்ணாங்க. நீங்கள் நடிக்க வந்த மிக குறுகிய காலத்திலே கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாம். எங்கே பிறந்தது இப்படி காதல்? காதல் 16 வயசில் காதல் பிறந்தது, 17 ஓடுச்சு, 18 கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒருவேளை கல்யாணம் பண்ணனா எங்கள் வீட்டுக்காரர் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிடுவார் ஒன்ற பயம், அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டேன். எந்த படத்தின் போது அவரோட உங்களுக்கு காதல் பிறந்தது? அவர் சில்க் சில்க்னெல்லாம் படம் எடுத்தார் இல்லையா, அப்புறம் போலீஸ் போலீஸ்ன்னு ஒரு படம் எடுத்தார். சுலக்ஷ்மி படத்தில் வந்து நான் ஒரு பிளைண்ட் கேரக்டர் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு அவர் மேலே ஒன்றுமே இல்லை, நான் ஆர்டிஸ்ட் மாதிரி நான் பாட்டுக்கு உட்காந்துப்பேன், நான் பாட்டுக்கு போய் இல்லைனாலே நான் யாரும் கூடயும் பேச மாட்டேன். இப்படி போயிட்டு இருக்கிறப்போ லாஸ்ட் டே இவர் கூப்பிட்டார், இந்த மாதிரி வந்து நாங்கள்லாம் லாஸ்ட் டே ஐடல் பீச் ரிசார்ட்டில் ஃபோட்டோ எடுத்துக்கணும் எல்லோரும்னா சரி ஓகே என்ன போகணும். இவர் என்ன பிளான் பண்ணாருன்னு தெரியல, எல்லாம் 3 பேர் கேமராமேனோட சேர்த்து 3 பேர் போகணும். போய் பக்கத்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி தானே ஃபோட்டோ எடுப்பாங்க. நின்றுக்கிறப்போ என்ன பக்கத்தில் நானும் சிரிச்சுட்டு இருந்தேன். இவர் டேக்குன்னு அந்த ஷார்ட் எடுக்கிறப்போ கையை இப்படி வச்சுக்கிட்டார் தோளில். நான் பார்த்தேன் என்ன கையை எப்படி வச்சுக்கிட்டாருன்னு பார்த்தா சும்மா சும்மா ஃப்ரெண்ட்லியாக, அது கூட எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல, ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஷிப் தானே எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே தான் வந்து ப்ரப்போசல், ஐ லவ் யூ நான் சொன்னேன். இந்த ப்ரொடியூசர் ஐ லவ் யூ சொல்கிறது, இந்த டைரக்டர் ஐ லவ் யூ சொல்கிறது, இது பிகம் அ ரொட்டீன். இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா அவருக்கு முன்னாடி? இல்லை, இவர் தான் ஃபஸ்ட். சொல்ல மாட்டாங்க, சொல்லலை சொல்கிறதுக்கு நான் கேட்கவும் மாட்டேன். சிரிச்சிருவேன், அவங்க எல்லாவையும் சொன்னாங்கன்னா திட்ட மாட்டேன், சிரிச்சிருவேன் அவ்வளோதான். இந்த ஷூட்டிங் எல்லாம் நடக்காமல் தூரமாக இருப்போம் பார்த்தீங்களா, பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கள்ல, அப்போ 2-3 பேர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து 4 பேருக்கு கேட்கல, கேமராவுக்கு தள்ளி இருக்கும்போது, தள்ளி இருக்குமா அந்த எனக்கும் கேட்கல. அதுதான், 4 பேருக்கும் கேட்கல, எங்கே அதுக்கும் கேட்கல. அப்படியா, ஓகே ஓகே சார், நான் போயிட்டே இருப்பேன், அதை ரியாக்டும் பண்ண மாட்டேன், அதுக்கு வந்து இதுவும் சொல்ல மாட்டேன். இது வந்து இப்படி தொடர்ந்து அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கிஃப்ட் கொடுத்துருக்காரு எனக்கு, சார்லி பர்ஃப்யூம் ஒன்று வாங்கி கிஃப்ட் கொடுத்துருக்காரு. சொன்னேன் இது எனக்கு கொடுக்குறீங்க, இது நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் என்னை 1008 கேள்வி கேட்பாங்க, ஆனால் எங்கிட்ட காசு இருக்காது வாங்குறதுக்கு, அம்மா கிட்ட தான் இருக்கும், இது நாளைக்கு யார் வாங்கி கொடுத்தா எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லி ஆகணும், நான் வீட்டில் அடி வாங்குவேன், இதை நான் எப்படிலாம் ஒழிச்சு வச்சுக்கணுமோ அப்படி ஒரு பர்ஃப்யூம் கொடுத்தாரு. அதை நான் ரொம்ப பத்திரமாக குடலை வைப்பேன், அங்கே வைப்பேன், இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிட்டு பர்ஃப்யூம் காதல். உங்கள் வீட்டில் எப்போ கண்டுபிடிச்சாங்க நீங்கள் இந்த மாதிரி காதல் வசப்பட்டிருக்கீங்க? பிடிக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்லலை, நான் அப்படி தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க, சும்மா இந்த திட்டத்தால் காதல் மாதிரி ஏதோ ஷூட்டிங்கில் இருப்பீங்க, எங்கள் அம்மா வந்தால் ஓடி போயிடுவீங்க, அதெல்லாம் வேண்டாம். இஃப் யூ ஹாவ் கட்ஸ் கம் அண்ட் ஸ்பீக் டு மை பீப்புள். அவர் வந்தார், கேட்டார், ஆனால் இவங்க மறந்துட்டாங்க. உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் இஷ்டம் இல்லை, எங்கள் வீட்டில் இஷ்டம் இல்லை. ஏன்? அப்போது நான் வந்து ஒரு பொன் முட்டை இடுற வாத்து, என்ன அறுத்துருவாங்களா, அதனால் ஃபைனான்ஷியல் டிஃபென்ஷன் ஐ மீன் டிபெண்டன்சி நிறைய இருந்தது. அவங்க என்ன வச்சு ஸ்டுடியோ கட்டணும், வீடு கட்டணும், பெரிய பெரிய பட்ஜெட் இருந்தது அவங்களுக்கு. இப்போ நான் அப்படியே கல்யாணம் பண்ணி ஓடிட்டேன்னா இதெல்லாம் நடக்காது இல்லையா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைனா ராஜாஜி கல்யாணம் மண்டபம் புக் பண்ணியிருக்கோம், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் மீறி எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? வீட்டிலேருந்து ஓடி போகிறது தான், ஓடி போக வேண்டியதாக்கா. அப்படியா? கேட்டு குதிச்சு ஓடி போக வேண்டியதுதான். அதனால் 4 மணிக்கு அதுக்கு முன்னே நாங்கள் வீடெல்லாம் பார்த்துக்கிட்டோம், அடைக்கு இருக்கிறதுக்கு போய் சொல்லி புருஷம் பண்டாட்டின்னு போய் சொல்லி எம்ஆர்சி நகரில் வீடு பார்த்துக்கிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி டிசைட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கல்யாணம் பண்ண போகிறோம், 9th February ஐ காட் மேரிட். ஸோ கரெக்டாக 3 மணிக்கு கேட்டு குதித்தேன், அப்புறம் வந்தால் வீட்டில் ஐயரெல்லாம் யாரும் இல்லை, வெறுமே சாமி ஃபோட்டோ மட்டும்தான். அதுலேயே எங்கள் மேக்கப் மேன் அவங்க இருந்தாங்க, மந்திரம் கூட இல்லை, சும்மா தாலி கட்டிட்டு மாலை மாற்றிக்கிட்டோம். கரெக்டாக 7 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் வந்தார், அவர் அப்போ வீட்டுக்கே வந்திருந்தாங்க, 2 பேரும் சைன் பண்ணோம். சைன் பண்ணி எனக்கு அன்றைக்கி வந்து தம்பிக்கு அந்த ஒரு பொண்ணு பார்க்குற ஷூட்டிங் இருந்தது. ஸோ கரெக்டாக 7 மணிக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு 9 மணிக்கு நான் செட்டு ஷூட்டிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு பார்க்குற சீன், பொண்ணு பார்க்குற சீனுக்கு போயிட்டேன். அப்புறம் எல்லாரும் ரொம்ப கலெக்டாக பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சு போயிடுச்சு, அப்போக்குள்ளே தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போய் பார்த்தியா கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்ணு பார்க்குற சீனுக்கு வர, இந்த பொண்ணை அனுப்பாதீங்க வீட்டுக்கே, இந்த பொண்ணை இங்கே உட்கார வைங்கன்னு சொல்லி அப்படியும் 12 மணிக்கு தான் அனுப்பிச்சாங்க.
உங்களுடைய திரையுலக நண்பர்கள் யார் யார் இருந்தாங்க உங்கள் கல்யாணத்தப்போ? யாரும் இல்லை. யாரும் கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்கள் அம்மாவுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் எடுக்கலான்னு போகணும். நான் யூஸ் பண்ண ட்ரெஸ் இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக போகணும். அம்மா அது கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆ, தைரியமாக போனேன்ல, இது கூட நீ எல்லாம் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கணும். பரவாயில்ல, பஞ்சு அண்ணா அருணாச்சலம் சார் இருந்தார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் நைட் ட்ரெஸ் சாரி இதெல்லாமே நான் தனியாக வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வேண்டிய பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம். உங்களுடைய காதல் கணரை உங்களுக்கு முன்னாடி காதலிச்சது நான் தான் அப்படின்னு சிலுஸ்மிதா உங்ககிட்டயே சொன்னாங்களாமே? அவங்க அப்போ சொல்லுவாங்க, நான் தான் உன் ஹஸ்பண்டை லவ் பண்ணேன், நான் கல்யாணம் பண்ணிக்கல, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு அப்படியா சொல்லுவாங்க. நான் சொன்ன இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கதாநாயகியாக நடிக்க வந்த 9வது வருஷத்துலேயே நீங்கள் பிரசாந்துக்கு அம்மாவாக ஒரு படத்தில் நடிச்சிங்க, இப்போ தொலைக்காட்சி தொடர்களில் பாட்டியாக நடிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கும் 57 வயசு தான் ஆச்சு. ஸோ நாங்கள் ஒரே வயசில், நான் அவருக்கு அம்மா, அவர் எனக்கு பையன். சினிமா நடிக்கிறதுக்கும் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? அப்போ ஹார்ட் ஒர்க் இருந்தது, இப்போ ஹார்ட்லி ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.